ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஃபாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வித்தியாசமான ஒரு சுவையில முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா ஜூசியா கிடைக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க இது வந்து சப்பாத்தி புலாவுக்கு எல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் முட்டை வாடை பிடிக்காதவங்களுக்கு நல்ல ஸ்பைசியா காரமா ஜூசியா இருக்கும் அந்த ஸ்மெல்லே அடிக்காது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பொடியா நறுக்கன ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இது நல்லா வணங்கணும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இப்போ ஒரு ஸ்பூன் சீரக தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லி தூள் இப்போ mix பண்ணதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின 3 தக்காளி சின்ன சின்னதா 3 தக்காளி பதங்கருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ மல்லி தழைகள் தூவிக்கலாம் இப்போ ஒரு ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நாங்க 4 முட்டை சேர்த்திருக்கோம் இது 1 நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா நீங்க கிண்டுங்க அப்ளே கொஞ சம் வதங்கறக்கு உப்பு போட்டோம் இப்போ 1/4 டீஸ்பூன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிளறிட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி கிளறுங்க திரும்பியும் கொஞ்சமா mix கொடுங்க லைட்டா ரொம்ப கொத்தி விடாம அளவா கிளறி விடுங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கிடைக்கும் மாதிரி பெரிய பீசஸா வரணும்னா நீங்க ரொம்ப கொத்தி விட கூடாது அப்ப நல்ல டேஸ்டா ஜூசியா இருக்கும் இது மட்டன் கைமா மாதிரி டேஸ்ட் இருக்கும் நாங்க ரொம்ப போட்டு கொத்தவே இல்ல சும்மா அப்படி இப்படி நிலக்கி விட்டாலே இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைச்சிரும் இப்போ கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம் இது வந்து சப்பாத்தி புலாவுக்கு எல்லாம் சூப்பர் சைடிஸா இருக்கும் இது நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு थैंक यू फ्रेंड्स